சோ இது ஹைட்ரோல ஒரு டவுட் இருக்க பாருங்க, கேள்வி பாருங்க, நான் பழங்கிருக்கேன். நீரை கொண்ட முகவையில் 10 கிராம் நிறையுள்ள ஒரு மீன் இருக்கிறது, ஒரு வித்தராசின் மீது முகவை வைக்கப்பட்டுள்ளது. அப்பங்க வித்தராசன் வந்துட்டு தராசின் மீது வைக்கப்பட்டுள்ளது வரணும். என் வித்தராசு இப்படி இல்லையா, வைக்கலாதே தொங்க விடணும் இல்லையா. அப்ப இது தராசின் மீது என்னதுன்னு, வித்தராசின் மீது என்னதுன்னு, வித்தராசின் மீது வைக்கப்பட்டுள்ளது. அப்ப தராசின் மீது வைக்கப்பட்டுள்ளது. முகவையின் அடிப்புறத்தில் மீன் தங்கியுள்ள போது தராசின் வாசிப்பு 1000 கிராம். மீன் ஒரே கிடைமட்டத்தில் நீந்தும் போது தராசின் வாசிப்பு. இப்ப மீன் வந்து அடிப்பரப்புல தங்கி இருக்கீங்க, நிக்கைக்குள்ள வாசிப்பு 1000 கிராம். அப்ப என்ன, மீனின்ட தொட்டி நன்றி எல்லாம் சேர்த்து 1000 கிராம். இப்ப மீன் என்ன செய்யுது, கிடையா நீந்துது. இந்த மீன் கிடையா நீந்தேக்குள்ள அந்த வாசிப்புல இருந்து மாற்றமும் இருக்காது. அது இப்பவும் என்னவா இருக்கும், 1000 கிராமா தான் இருக்கும். அப்ப எத்தனாவது விடை, 4வது விடை. இப்ப இத நீந்தேக்கு என்ன நடக்கும், ஏன்னா மீன் நீந்துற நேரம் அந்த செட்டையால தண்ணியை தள்ளும். அப்ப இங்க இந்த செட்டையால தண்ணியை தள்ளி தண்ணியை கிடையாதான் தள்ளும். அப்ப தண்ணி மீனை தள்ளுறதால கிடையா போறார் மீன். அப்ப இந்த கிடையா தள்ளுறதால இந்த நிலைக்குத்து திசையில வாசிப்பு மாறாது. இதுவே இந்த மீன் நிலைக்குத்தா போயிருந்து வாசிப்பு மாறும். இப்ப இந்த மீன் வந்து நிலைக்குத்தா நீந்தி இருந்தா என்ன நடக்கும், இந்த நீருக்கு தண்ணியை கீழே கொடுத்தாதான் தண்ணி இத மேல புடிச்சதால மீன் மேல போகலாம். அப்ப அந்த விச தராச வந்து அமர்த்திக்க இங்க தராசில வாசிப்பு என்ன செய்யும், கூடும். ஆனா எப்படி எங்கணும், ஆர்முடுகளோட இயங்கும். அப்ப தராசு இந்த மீன் வந்து ஆர்முடுகளோட இயங்கினா அந்த கொடுக்குற விசையால இது இந்த வாசிப்பு மாறும், நிலைக்குறையும் கிடையா இயங்கக்குள்ள மாறாது. ஓகே, அதனால முதல் 1000 வேண்டா, இப்பவும் என்னவா இருக்கும், அது இயங்குறதால 1000 கிராமாவே இருக்கும். ஓகே, உங்க எடுத்து தெரிஞ்சுக்கோ.